வணக்கம். இது லங்கா ஃபோரின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பதவி விலகலை அடுத்து அமெரிக்க தூதுவர் ட்வீட். கந்தக்காடு சம்பவ அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிப்பு. உலக சந்தையில் வீழ்ச்சியடையும் எரிபொருள் விலை இலங்கையிலும் குறைக்கப்படலாம் வெளியாகிய தகவல். அழிமுகத்தில் ஆர்ப்பாட்டத்தை குலைக்க அரசின் கையாட்கள் செய்த வேலை வெளியான தகவல். நாடாளுமன்றில் இன்று வெளியாக உள்ள அறிவிப்புகள் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. தனியார் பேருந்து சேவையை முன்னெடுப்பது தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி சட்டத்திறனிகள் சங்கம் எச்சரிக்கை. மைத்திரியை மீண்டும் ஜனாதிபதியாக கடும் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகள். முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு கூடுதல் அதிகாரம் அமைச்சரவை அனுமதி. எரிபொருள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடல். தொடர்பின விரிவான செய்தி. இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட 7வது ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலை நேற்று உத்தியோகபூர்வமாக சபாநாயகர் மஹிந்த ராஜபக்சவிடம் அறிவித்த நிலையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சுங்கும் அது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் ஒரு குறிப்பை பதிவிட்ட அவர், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வெளியேற்றத்துடன் இலங்கை பிரஜைகள் இனி அனைத்து தரப்பினரிடம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை தீர்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை மக்களின் ஜனநாயக அபிலாஷைகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஏற்படிப்புடனும் கூடியளவு கவனம் செலுத்துவதாகவும் ஜூலிசங் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இடம்பெற்ற மோதல்கள் தொடர்பான அறிக்கை நீதியமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் தர்ஷன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை தனக்கு கடந்த வாரம் தனக்கு கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் கைதியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 ராணுவ மற்றும் விமானப்படை வீரர்கள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் பிரேத பரிசோதனையின் போது கூர்மையற்ற ஆயுதங்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களால் இந்த மரணம் ஏற்பட்டது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதேவேளை கைதிகளை மேற்படி சந்தேக நபர்கள் கொடூரமாக தாக்கியதாக சந்தேகப்படும் மூங்கில் மற்றும் மின்சார வயர் என்பனவும் மையத்தில் வைத்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டதுடன் இவை நீதிமன்றில் சாட்சியமாக சமர்ப்பிக்கப்பட்டன. கடந்த மாதம் 29ஆம் திகதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பாதுலை தொமதர பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய ஒருவர் மரணித்தார். அவரது இளைய சகோதரர் மற்றும் நண்பர்கள் மூலம் சடலம் அடையாளம் காண. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் இலங்கையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்களின் ஐக்கிய ஒன்றியத்தின் அமைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருளின் விலையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் எரிபொருளின் விலை அதிகளவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் முன்வைத்துள்ள விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் எனவும் இதனால் எண்ணெய் கூட்டு தாபனத்துக்கு எவ்வித நட்டமும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை நாளொன்றுக்கு முன்னர் 145 டாலர்களாக இருந்த நிலையில் இன்று அதன் விலை 104 டாலர்களாக குறைந்துள்ளதாகவும் இதன் பயனை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து வரிகளையும் வசூலித்ததன் பின்னர் 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலையை தற்போதுள்ள விலையிலிருந்து 110 ரூபாவால் குறைக்க முடியும் எனவும் 95 லிட்டர் பெட்ரோல் 120 ரூபாய் அல்லது அதற்கும் குறைவாக வழங்கப்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 1 லிட்டர் சூப்பர் டீசல் 120 ரூபாயினாலும் குறைக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு தொலைக்காட்சியான இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்குள் புகுந்து காலிமுகத்திரல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்ல என ஜனதா விமுக்தி பெருமுனவின் அரசியல் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காக அரசின் கையாட்கள் தான் ஊடுருவியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கலமு வடோர மக்கள் மத்தியில் தான் உரையாற்றும் போது அரசாங்கத்தினரால் அனுப்பப்பட்ட குழு ஒன்று தம்மை தாக்க வந்ததாகவும் அவர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகளை ஏற்க முடியாது என்றும் இணைய சேவை ஒன்றில் நடந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் இன்று காலை 10 மணிக்கு கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றின் முக்கிய சில அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளன. அதன்படி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகல் மற்றும் அந்த பதவி வெற்றிடமாக இருப்பதாக சபாநாயகர் அறிவிக்க உள்ளார். இதேவேளை 1981 ஆண்டு 2 இலக்க ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் 4 பிரிவின் பிரகாரம் சபாநாயகர் சகல உறுப்பினர்களையும் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ளுமாறு அறிவித்துள்ளார். அத்துடன் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு வருகை தரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வித இடையூறும் விளைவிக்காமல்
அவர்கள் வருக தர சந்தர்ப்பம் அளிக்குமாறு சபாநாயகர் மஹிந்த ஜயபாபே வத்தன நேற்றைய தினம் இலங்கை மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கும் இரண்டு பிரதான நுழைவு வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேலும் இலங்கை வரலாற்றில் நாடாளுமன்றத்தின் மூலம் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட உள்ள இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனியார் பேருந்து சேவையை முன்னெடுப்பது தொடர்பில் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரட்ன கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருள் கிரமமான முறையில் கிடைக்கப்பெற்றால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தேவையான அளவு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இன்றைய தினம் இரண்டு எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் நாட்டுக்கு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நாளைய தினம் அதனை தடையிறக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். முறையான முறையில் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுமானால் மாத்திரம் குறிப்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பயணிகளுக்கு ஏற்ற வகையில் எங்களால் சீரான போக்குவரத்து வசதியை வழங்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை ஏற்றிய மூன்று கப்பல்கள் இலங்கையை வந்தடையுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. தலா 40,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய இரண்டு கப்பல்கள் மற்றும் 41,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய மற்றொரு கப்பலும் இலங்கையை வந்தடைய உள்ளதாக தெரிய வருகின்றது. அரசியலமைப்புக்கு அமைய இடைக்கால ஜனாதிபதி ஒருவரை விரைவில் நியமிக்குமாறு இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை மேலும் தாமதப்படுத்த வேண்டாம் என சங்கத்தின் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். விரைவில் இடைக்கால ஜனாதிபதியை நியமித்து நாட்டின் அரசியல் நிலைமையை ஸ்திரப்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை முன்னெடுப்பது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனத்தின் பின்னர் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரதமரை உடனடியாக நியமிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு ஜனாதிபதி பதவி விலகினால் அவரது கையொப்பத்துடன் ராஜினாமா கடிதம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைய ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகும் போது பிரதமர் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார். பிரதமரால் முடியாவிட்டால் சபாநாயகர் அரசியலமைப்பு ரீதியாக ஒரு மாத காலத்துக்கு தற்காலிகமாக ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்படுவார். அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 50% அதிகமான வாக்குகளை பெற்ற தகுதியுள்ள ஒருவர் இடைக்கால ஜனாதிபதியை நியமிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு நாட்டை விரைவாக ஸ்திரப்படுத்துவது அவசியமானதாகும். எனவே அதற்காக நேரத்தை செலவிடுவதால் நிலைமை மேலும் கடினமாகிவிடும். இந்த நிலைமையை கட்சித் தலைவர்களும் இந்த நாட்டின் அரசியல் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அடுத்த ஜனாதிபதியாக நியமிப்பது தொடர்பில் தற்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று தற்போது மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக நியமிக்க தயாராகி வருவதாக உலக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பல வெளிநாட்டு தூதுவர்கள் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்து தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து அரசியல் ஸ்திரத்தன்மையை மீட்பதற்காக செயற்படுவதாக உறுதியளித்துள்ளனர். அத்துடன் மைத்ரிபால சிறிசேன மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அதற்கு தங்களது அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ராஜபக்சேவுக்கு எதிரான குழுவும் எதிர்க்கட்சியின் ஒரு குழுவும் முன்னாள் ஜனாதிபதியை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டுமென்றும் அதற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு அதிகாரம் வழங்க நேற்று கூடிய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. கலவரக்காரர்களின் கைகளில் துப்பாக்கிகள் சிக்குவது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் இராணுவத்தினரிலிருந்து திருடப்பட்ட துப்பாக்கிகளை விரைவில் மீட்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இவ்வாறு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு முப்படைகளின் தளபதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு தேவையான அதிகாரங்களை வழங்குவதற்கு பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று கூடிய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அத்துடன் நாடாளுமன்றம் கூடும் போது அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக சந்திக்கும் உரிமையை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க அமைச்சரவையில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அண்மையில் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முயற்சியின் போது ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழு ஒன்று அவர்களின் T-56 துப்பாக்கிகளை தோட்டாக்களுடன் திருடியுள்ளனர். அந்த சம்பவத்தில் ராணுவத்தினிடம் திருந்து திருடப்பட்ட இரண்டு துப்பாக்கிகளையும் தேடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பாதுகாப்புத்துறைக்கு அதிகாரம் வழங்க அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர். பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அமைச்சரவை கூட்டம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே நேற்று பதில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் இது இடம்பெற்றுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் எரிபொருள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafan.com என்னும் நமது இணைய தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. செல்வாசிஸ், வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், உங்கள் கனவு இல்லத்தையும் நாம் செய்து தருகிறோம்.